அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பெண்களுக்கு எழுதக்கூடிய ருது ஜாதகம் அப்படிங்கிறது அவசியமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஜாதகம்தான் இருக்கும், ஆனால் பெண்களுக்கு மட்டும் ரெண்டு ஜாதகம் இருக்குது. ஒன்று அவர்கள் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு எழுதக்கூடிய ஜனன கால ஜாதகம் அப்படிங்கிறது, இன்னொன்று ருதுவான நேரத்தை கணக்கிட்டு எழுதக்கூடிய ருது ஜாதகம் அப்படிங்கிறது. இதில் ரெண்டுமே அவசியமாக ருது ஜாதகம் நாங்கள் எழுதலையே, அதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றின ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவு. பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜனன கால ஜாதகம் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாலோ பையனுக்கு கல்யாணம் பண்ணாலோ நாம் எதை கணக்கு வைத்து செய்வோம் அப்படின்னா ஜனன கால ஜாதகத்தை வைத்து தான் செய்வோம். அதாவது பிறந்த நேரத்தை கணக்கிட்டு அப்போ எழுதின ஜாதகத்தை வச்சு தான் நாம் அதில் தோஷம் இருக்கா என்ன இருக்குது, எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளையோடு அது பொருந்துது அப்படின்னு பார்த்து நாம் திருமணம் செய்வோம். இப்போ சில பேருக்கு பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்காது, அவங்க எழுதாமல் விட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி யாருக்குமே போகிறது கிடையாது, ஏன்னா மருத்துவமனையிலேயே பிறந்த நேரத்தை மிக தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், அவங்களா சொல்கிறது தான் ஒரு நேரம், பிரசவத்துக்கு உள்ளே போனாப்பா அரை மணி நேரம் ஆச்சு, எப்போ புள்ள பிறந்ததுன்னு தெரியல, நர்சம்மா வந்து தான்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறது தான் நேரம். சில பேர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, பிறந்த நேரம் இல்லை. நீங்கள் ஒரு 80 வயசு 90 வயசு பெரியவர்கிட்ட கேட்டு பாருங்கள், பிறந்த தேதியே தெரியாது. இந்த எங்கள் ஊரில் வெள்ளம் வந்ததுப்பா, அப்போ தான் இந்த புள்ள பிறந்தது, நான் அப்போ தான் பிறந்தேன்னு எங்கள் தாத்தா சொன்னார், எனக்கு என்ன தெரியும், தேர் திருவிழா நடந்தப்போ நான் பிறந்தேன். இப்படியெல்லாம் தாங்கள் பிறந்ததை ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னும் போது பிறந்த ஜாதகம் இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஒன்று பூக்கட்டி போட்டு பார்ப்பாங்க, இல்லைன்னா பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. சில பேர் கேட்பாங்க, ருது ஜாதகமாவது கொடுங்க, அதை வச்சாவது பொருத்தம் பார்த்துக்குவோம் அப்படின்பாங்க. அதனால தான் என்ன செய்கிறது, பெண்ணினுடைய பூப்பெய்திய நேரத்தை கணக்கிட்டு அந்த ருது ஜாதகம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிட்டோம்னா, பிறந்த ஜாதகம் இல்லையெனில் ருது ஜாதகத்தை வைத்து நாம் பொருத்தம் பார்த்து கொள்ளலாம். அதனால்தான் ருது ஜாதகம் அவசியம் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. இப்போ எல்லாருக்குமே பிறந்த ஜாதகம் கையில் இருக்குது அப்படின்னா ருது ஜாதகமும் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பேர் தள்ளி போய் கொண்டு இருக்கிறது அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கு துல்லியமாக கணக்கிடுவதற்கு ருது ஜாதகம் அப்படிங்கிறது உதவியும் செய்யும். பிறந்த ஜாதகம் இருந்தாலே போதும், நமக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுது அப்படின்னா அதையும் கூட வைத்து கொள்ளலாம். இல்லாமல் இருப்பது தவறு கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க, ஏன்னா அவங்க தான் நிறைய பேர் வந்து இது இல்லைன்னா தப்பா, இது இல்லைன்னா தப்பா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பாங்க. எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கிறவங்களுக்கும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமே. அதனால் பிறருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.